எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெட் எக்ஸாம் கிளாஸில் இப்போ தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th முடிஞ்சு, 9th முடிஞ்சு, 8th முடிஞ்சு, இப்போ 7th நடந்துட்டுருக்கு. 7th வந்து இதுக்கு முன்னாடி அதாவது லாஸ்ட் வீக்கோட நமக்கு வந்து முதல் பருவம் அந்த மூணு பாடம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு இரண்டாம் பருவத்தில் இருக்க முதல் லெசன் தான் உங்களுக்கு வந்திருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் மூணு பாடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பருவத்தை எடுத்தீங்கன்னா அது மறுபடியும் முதல் பாடம் அப்படி சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து இயல் நாலு சொல்லி கொடுத்துருப்பேன். முதல் மூணு பாடத்துக்கு எடுத்து இரண்டாம் பருவத்தில் இயல் நாலு அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா அப்படி வரிசையாக போனோம்னா உங்களுக்கு அந்த PDF வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் அடுத்து 5, 6 அப்படி வந்தனா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு அனுப்புற PDF தமிழ் PDF அனுப்புறதுக்கு வந்து நான் இயல் நாலு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ ஆனால் இது இரண்டாம் பருவம், சரிங்களா? இப்போ டெட் எக்ஸாம் கிளாஸில் இன்னைக்கு இரண்டாம் பருவத்தில் முதல் பாடம் என்ன பாடம் கேட்டீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்ற பாடத்திலிருந்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உங்களோட அனுப்பிச்சிருப்பேன். இந்த பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த BEd செகண்ட் இயர் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரு சில முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். அதுக்கு நான் வந்து பாடத்துக்கு போவோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா BEd செகண்ட் இயர் டெஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களுடைய பேரு, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட், சாரி BEd செகண்ட் இயர், தென் நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட அக்கௌண்ட் நம்பரும் ஜிபே நம்பரும் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ரிசிப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்மிங் மண்டேல இருந்து ரெகுலரா உங்களுக்கு PDF வர ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி ஒரு செட்டில் போட்டிருந்தேன். மண்டே உங்களுக்கு என்ன வரும், டியூஸ்டே என்ன வரும், வெட்னஸ்டே என்ன வரும் சொல்லி ஒரு செட்டில் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு கம்மிங் மண்டேல இருந்து ஃபர்ஸ்ட் மண்டே வந்து உங்களுக்கு கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு PDF-உம் தென் அதுக்குரிய சிலபஸும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ நீங்க வந்து என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இப்போ நான் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் உங்களுக்கு PDF அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நாள் வரல அப்படின்னா நான் அடுத்த நாள் ரெண்டு PDF உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ நீங்க அதுவும் எனக்கு மெசேஜ் பண்ணி சார் வரல சார் சொல்லி என்கிட்ட கேட்க வேண்டாம். ஒரு நாள் இப்போ முதல் ஒரு நாள் அனுப்ப முடியலன்னா அடுத்த நாள் வந்து நான் ரெண்டு PDF உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஒரு மூணு நாள் PDF வரல அப்படின்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், சரிங்களா? எல்லாரும் நம்பையும் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ மண்டே வந்து உங்களுக்கு வந்து PDF வரலைன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்க நம்பரையும் நான் சேர்த்து நோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான் BEd செகண்ட் இயர் கூடிய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட் எக்ஸாம் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இயல் நாலு தென் இரண்டாம் பருவம் அது பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். இந்த இதுல இருந்து தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு PDF அனுப்பிச்சிருப்பேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த தென் இந்த உருத்திரன் கண்ணனார் இவர் தான் இந்த கலங்கரை விளக்கம் இந்த பாடலை எழுதினவர். இவரை பத்தின குறிப்பு தென் இந்த கலங்கரை விளக்கத்தை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த பாடல் பகுதி போவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாடல் பகுதி நடத்துறப்ப எல்லாரும் ஒரு டைம் கவனிச்சுட்டு அப்புறம் அந்த PDF படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும்னு சொல்றேன். ஏன்னா எதுவுமே அடிப்படையில் புரியாம நம்ம அந்த ஒன்னோட படிக்கிறப்ப நம்ம கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த பாடலை நான் அந்த பாடலை சொல்றப்ப நீங்க எல்லாரும் ஒரு டைம் கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கம் இது யாருன்னு கேட்டீங்கன்னா உருத்திரன் கண்ணனார் அவர் தான் எழுதினார். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பத்து பாட்டில் இருக்க பெரும்பாலாற்று படை தென் பட்டினப்படை இந்த ரெண்டு நூல்களையும் படைத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உருத்திரன் கண்ணனார் தான் எழுதினார், சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா இந்த பெரும் பாலாற்று படையின் பாட்டுடைய தலைவர் இந்த பெரும் பாலாற்று படையின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன். இவர் தான் இந்த பெருநாற்று படையின் பாட்டுடைய தலைவன். உண்மையில உங்களுக்கு கேட்கலாம், சரிங்களா? தென் என்னன்னா நம்ம பாடப்பகுதியில இந்த பெருநாற்று படைகள் அமைஞ்ச 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் தான் இந்த கலைஞர் விளக்கம் இந்த பாடப்பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில கேட்கலாம் எந்த அடிகள் தான், 346 351 வரைக்கும் அடிகள் தான் இந்த கலைஞரை விளக்கம் அப்படின்ற பாடத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உண்மையா வந்திருக்கும், நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ நம்ம அந்த பாடல் பகுதிக்கு போவோம். இதை எல்லாரும் உங்கள்கிட்ட காமிச்சுங்க. ஏன்னா பெரிய பண்ணப்பறப்ப அந்த பாடலை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன், அதுல உண்மையை மட்டும்தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நீங்க பாடல் உங்கள்கிட்ட கவனிச்சுங்க. சரி ஓகே, பாடலுக்கு போவோம். இப்ப பாடல் பாருங்க, கலங்கரை விளக்கம் முதல் லைன் பாருங்க. வானம் ஊன்றிய மதலை போல, கலங்கரை விளக்கம் உங்களுக்கு தெரியும், கடல் பகுதியில கடல் பகுதி வரவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அந்த கலங்கரை விளக்கம். அதை பத்தி தான் அந்த பாடல் எழுதியிருக்காரு. அதுல முதல் லைன் பாருங்க, வானம் ஊன்றிய மதலை போல. பாருங்க இதுக்கு பொருள் பாருங்க, கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்றது. அந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி தான் பாடல் கொடுக்குறது. அதே பாருங்க, வானம் ஊன்றிய மதலை போல, இதுல மதலே அப்படின்னா தூண் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்ப முதலாயின் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதாவது கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல்
தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஏனி சாத்திய ஏற்றரும் ஜென்னி அப்படின்னு சொல்ற, ஏனி சாத்திய ஏற்றரும் ஜென்னி அப்படின்னா ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. ரொம்ப உயரமா தான் கலைஞர் இவ்வளவு இருக்கும். அதான் சொன்னாங்க, ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. சென்னி அப்படின்னா உச்சின்னு அர்த்தம். அதான் பாருங்க, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, விண்புற நிவந்த வேய மாடத்து. மூணாவது பாருங்க, விண்புற நிவந்த வேய மாடத்து அப்படின்னா கேட்டீங்கன்னா, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டு மாடத்தை உடையது. நீ கலைஞர் விளக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், வேயப்படாது அப்படின்னா வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது. அந்த இடம் வந்து சுத்தி வேயப்படாம ஒரே லைனா செங்குத்தா இருக்கும், பார்த்திருப்பீங்க சரிங்க. அதான் பாருங்க, வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டு மாடத்தை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, விண்புற நிவந்த வேய மாடத்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. பாருங்க, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. நெகிழி அப்படின்னா தீச்சுடர். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு. பாருங்க, வேயப்படாத சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டு மாடத்துடையது, அந்த மாடத்துல இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு அதுல இருக்கும். அதான் பாருங்க, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தல பாருங்க, உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. பாருங்க, உறவு நீர், உறவு நீர்னா பெரும் நீர்பரப்பு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உறவு நீர்னா பெரும் நீர்பரப்பு, அழுவம் அப்படின்னா கடல், ஓடுகளம் கரையும் துறை. கரையும்னா அழைக்கும். அதாவது என்னன்னு பாருங்கன்னா, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை, அதாவது கடல்ல வழி தெரியாம இருக்க அந்த கப்பல்களுக்கு வந்து வழிகாட்டுற ஒரு இதுதான் இந்த கலங்கரை விளக்கம். அதான் சொன்னாங்க, உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை. அதாவது பாருங்க, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது, இதுதான் இந்த கலங்கரை விளக்கம் சரிங்களா. சோ இந்த பாடலுடைய பொருள் இதுதான். இந்த பாடலுடைய அந்த ஆசிரியரை பத்தின குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.